தேசிய முன்னணி நிர்வாகத்தின் கீழ் மலேசியாவின் கல்வி முறை தொடர்ந்து மேம்பாடு கண்டு மேல் நோக்கி உயர்ந்த வண்ணம் உள்ளது. மலேசிய பல்கலைக்கழகங்களின் தரநிலை ஒவ்வொரு ஆண்டும் மேம்பாடு கண்டு வருகின்றது. மக்களுக்கென தேசிய முன்னணி அரசாங்கம் அதிகமான கல்வி உபகாரச் சம்பளங்களையும் வழங்கி வருகின்றது. 2017 மட்டும் 4.3 பில்லியன் ரிங்கிட் கல்வி உதவி நிதியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. 1.6 பில்லியன் ரிங்கிட் ஜேபிஏ வழி, 2 பில்லியன் ரிங்கிட் மாரா வழி, 250 மில்லியன் ரிங்கிட் உயர்கல்வி அமைச்சு வழி, 208 மில்லியன் ரிங்கிட் சுகாதார அமைச்சு வழி, 194 மில்லியன் ரிங்கிட் கல்வி அமைச்சு வழி, 28 மில்லியன் ரிங்கிட் மனிதவள அமைச்சு வழி, 21 மில்லியன் ரிங்கிட் இளைஞர் விளையாட்டு அமைச்சு வழி. சிறிய சமூகங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ளவர்கள் கல்வி வசதியை அடைவதற்கான மேம்படுத்தப்பட்ட வழிமுறைகள். தீபகற்ப மலேசியா 4,923 பள்ளிகள் பராமரிப்பு மற்றும் தரம் உயர்த்தப்பட்டன. சபா 460 பள்ளிகளின் பராமரிப்பு மற்றும் தரம் உயர்த்தப்பட்டன. சரவாக் 838 பள்ளிகளின் பராமரிப்பு மற்றும் தரம் உயர்த்தப்பட்டன. 69 தொழில்திறன் பயிற்சி உயர்நிலைப் பள்ளிகள் தொழில்திறன் பயிற்சி கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்பட்டன. 13,923 பேர் நீண்டகால மற்றும் குறுகிய கால பயிற்சி கல்வியின் மூலம் பயிற்சிகளை பெற்றனர். தேசிய முன்னணி, நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம். மக்களே பிரதானம், இப்பொழுதே செயலாக்கம்.